கல்லு போட்டால் கூட நம்மளோட மிக்சி இனிமே கட அரைக்குங்க அது எப்படின்னு கேக்குறீங்களா வீடியோவை ஃபுல்லா பாருங்க அது மட்டும் இல்லாம நமக்கு டெய்லி தேவைப்படக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸும் சொல்லியிருக்கேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நலிமானி குக்கிங் வீடியோவை ஃபுல்லா பாருங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்துல இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்ப முதல் டிப் என்னன்னா

ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சில பேர் பருப்பில் வண்டு வராமல் இருக்கிறதுக்கு வரமிளகா பிரிஞ்சு இல்லலாம் போட்டு வைப்போம் அந்த மாதிரி செஞ்சால் கூட சில நேரம் பருப்பில் வண்டு வருங்க அது மட்டும் இல்லாமல் சில பேர் தவால போட்டு லைட்டாக சூடு பண்ணி வைப்போம் அந்த மெத்தட் தாங்க நம்ம இப்போ செய்ய போகிறோம் நம்ம தவால போட்டு சூடு பண்ணுறோன்னா நம்ம கேஸ் யூஸ் பண்ணுறதா இருக்கும் இப்போ நம்ம கேஸையும் யூஸ் பண்ண போகிறது இல்லை அதே சமயத்தில் கரண்ட்டும் யூஸ் பண்ண போகிறதில்ல வெயில்லையும் வைக்க போகிறதில்லைங்க இந்த மாதிரி ஒரு சுத்தமான துணியில் நீங்கள் பருப்பை கொட்டி வச்சுக்கோங்க கொட்டி வச்சுட்டு நம்ம எப்பயுமே ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா சூடாகவே இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா அயன் பாக்ஸ் கனெக்ஷன்லேயே இல்லை நான் ஒயரை கழட்டி தான் வச்சுருக்கேன் ஆனால் அயன் பாக்ஸில் நல்ல சூடு இருக்குது ஏன்னா நம்ம துணியெல்லாம் அயன் பண்ணி இப்போ தான் எடுத்து வச்சுருக்கோம் அப்படி சூடாக இருக்கிற அயன் பாக்ஸை தாங்க யூஸ் பண்ண போகிறோம் இப்போ இந்த அயன் பாக்ஸோட சூடை யூஸ் பண்ணி அந்த பருப்புக்கு மேலே ஒரு துணியை நான் போட்டு மூடிட்டேன் அந்த துணி மேலே லைட்டாக இந்த மாதிரி அந்த அயன் பாக்ஸோட ஹீட்டை கொடுத்தோம் அப்படின்னா உள்ள இருக்கிற பருப்பில் ஏதாவது ஈரத்தன்மை இருந்துச்சுன்னா அந்த ஈரத்தன்மையை இந்த ஹீட் நல்லா உறிஞ்சிக்கோங்க இந்த மாதிரி நம்ம செஞ்சு வைக்கும்போது நம்ம பருப்பில் வ ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆனாலும் வண்டு புழு பூச்சின்னு தொந்தரவு இருக்கவே இருக்காது இதில் நீங்கள் எல்லா வகையான பருப்பையும் இந்த மாதிரி நீங்கள் சுத்தப்படுத்தி எடுத்துக்கலாங்க உங்களுக்கு இதனால் வெயில் கூட தேவைப்படாது சில பேர் வெளிநாட்டிலலாம் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வெயில் படாத சமயத்தில் இந்த மத்தத்தில் நீங்கள் பருப்பில் பூச்சி வராமல் தவிர்க்கலாங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த பருப்பை நம்ம ஒரு டப்பாவில் கொட்டி வச்சுக்கலாங்க இந்த ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் இந்த டிப் என்னென்னா பருப்பு பற்றி தான் எப்பயுமே நம்ம சாம்பாரோ இல்லை பருப்பு அந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா அந்த பருப்பை கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டு ஊற விடுவோம் சில நே சில பருப்பு பார்த்தீங்கன்னா எவ்வளோ விசில் விட்டாலும் நல்லா மலர்ந்து வேகவே வேகாதுங்க அந்த மாதிரி பருப்பு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சின்ன விஷயம் மட்டும் செய்யுங்க எப்பயுமே நீங்கள் ஊற வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரம் ஊற வைக்கிற பருப்பை நீங்கள் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சா போதுங்க இந்த பருப்பை நீங்கள் ஊற வைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நீங்கள் இந்த பருப்பை மூடிட்டு அப்படியே கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து இந்த பருப்பை நீங்கள் வேக வச்சு பாருங்கள் பருப்பு நல்லா பூ போல் மலர்ந்து வெந்திருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்தட்டு இப்போ என்னென்னா நிறைய பேருக்கு காலில் பார்த்தீங்கன்னா நகம் வந்து சொத்தையாகிட்டே இருக்கும் அது மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நீங்கள் வேலையெல்லாம் முடிச்சிட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி காலை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இது நமக்கு ஏஜ் ஆகுறதுனாலையோ இல்லை உப்பு தண்ணியிலே நிறைய நேரம் வேலை செய்கிறதுனாலையோ என்னமோ இந்த மாதிரி நகம் சீக்கிரமாக சொத்தையாகி உடஞ்சி உடஞ்சி போகும் அப்படி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் வேசிலின் எடுத்துக்கோங்க வேசலினை இந்த மாதிரி நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களோட விரலில் நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்கங்க இது மாதிரி நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது சீக்கிரமாகவே அந்த சொத்தை விழுகிற ப்ராப்ளம் சரியாயிடுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி கண்டிப்பாக நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி காலை எப்போயும் சுத்தப்படுத்திட்டு தூங்க போங்க இது மாதிரி செய்யும்போது நம்ம காலில் எந்த கிருமிகளும் இருக்காதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ அடுத்தது கொத்தமல்லியை நம்ம ஃப்ரிட்ஜில் எப்பயுமே எப்படி ஸ்டோர் பண்ணாலும் சீக்கிரமாக வதங்கி போயிடுது ஒரு மாதிரி பழுத்து போய் காஞ்சி போயிடுது அப்படின்னு நிறையா பேர் கேட்குறீங்க இப்போ நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் கொத்தமல்லியை ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மாதம் ஆனாலும் இந்த இலையோட கலர் மாறாது அதே மாதிரி ஒரு மாதிரி கருத்து கருத்து அழுகி போன மாதிரி ஆகவும் ஆகாது எப்பயுமே இந்த மாதிரி கொத்தமல்லியை நீங்கள் பாதியாக கட் பண்ணாதீங்கங்க அதோட வேர் பகுதி இருக்கிற இடத்துல மட்டும் கட் பண்ணிக்கோங்க நிறைய பேர் அந்த தண்டையும் சேர்த்து கட் பண்ணி எடுத்துறீங்க அந்த மாதிரி செய்யவே செய்யாதீங்க அந்த தண்டுலேயும் நிறைய சத்துக்கள் இருக்குது அது கண்டிப்பாக நமக்கு தேவைப்படுங்க அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் ஒரு மூணு துண்டாக கட் பண்ணியிருக்கேன் அந்த தண்டை நான் தனியாக ஸ்டோர் பண்ணிக்குவேங்க இப்போ மேல இருக்கிற அந்த இலைகளையும் நம்ம தனியா ஸ்டோர் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த தண்டுலையோ இல்லை இந்த கொத்தமல்லி இலைகளில் ஏதாவது காஞ்ச இலைகள் பழுத்த இலைகள் புல் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடணும் நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சோனாலும் அந்த கொத்தமல்லி இலைகள் சீக்கிரமாக அழுகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொத்தமல்லியை வாங்கிட்டு உடனே இந்த மெத்தட்லலாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது நான் சொன்ன மாதிரி அந்த பழுத்த இலைகள் அழுகின இலைகள் இருக்குதானே செக் பண்ணிவிட்டு நல்லா அலசி அதை நல்லா காய வச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபாயில் பேப்பர் இருந்தால் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா நான் இப்போ வந்து பூஸ்ட் வாங்கினேன் கவர் தாங்க எடுத்துருக்கேன் பூஸ்டார் இருக்கட்டும் பால் பவுடர்லாம் இந்த மாதிரி உங்களுக்கு கவரில் கிடைக்கும் அதில் சுற்றி வச்சுடுங்க அந்த தண்டை பார்த்தீங்கன்னா நான் ஒரு பேப்பரில் தான் சுற்றிக்கிறேன் ஏன்னா நம்ம ரசத்துக்கு சூப்புக்கெல்லாம் இந்த தண்டை நீங்கள் பொடியாக கட் பண்ணி சேர்த்திங்கன்னா ரொம்ப மனமாக இருக்குங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மாதம் ஆனாலும் கொத்தமல்லி இலைகள் அழுகி போகாதுங்க ட்ரை பண்ணி பாருங்க இப்போ அடுத்தது நம்ம எல்லார் வீட்லேயுமே டெய்லியுமே இது ஒரு ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும் குறிப்பாக இந்த குட்டி ஜாரில் நம்ம டெய்லியுமே ஒரு நாளைக்கு மூணு நாள் அட்டி ஆட்டியாவது நம்ம எதாவது அரைக்க யூஸ் பண்ணோம் அதனாலையே அதை நம்ம கழுவி கழுவி அதோட ஷார்ப்னஸ் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக போயிடும் அந்த பிளேடு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும் நம்ம தேங்காயெலாம் போட்டு ஆனால் ஒழுங்காக அரைக்கவே அரைக்காது அந்த சமயத்தில் அந்த ஜாரில் இருக்க பிளேடை மட்டும் நம்ம கடையில் கொடுத்து சரி பண்ணுறதா இருக்கும் இப்போ நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் செஞ்சு வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களோட பிளேடு அடிக்கடி மாற்ற தேவையில்லை நீங்கள் கல் போட்டால் கூட அரைக்குங்க ஆமாங்க அதுக்குன்னு கல்லெல்லாம் போட இல்லை இப்போ நம்ம இதில் என்ன போட்டிருக்கோன்னா ஃபாயில் பேப்பர் தான் போட்டிருக்கோம் ஃபாயில் பேப்பரை நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டி பால் மாதிரி உருட்டி போட்டுக்கோங்க கொஞ்சம் பெரிய சைஸ் பாலாக உருட்டி போட்டுக்கோங்க போட்டுட்டு இது கூட இப்போ நான் எதுக்காக பேப்பர் போடுறேன் அப்படின்னா சில நேரம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த மாதிரி எல்லாம் அரைச்சதுக்கப்புறம் நம்ம எப்போயாவது பாயசத்துக்கு அப்படி இல்லைன்னா எதாவது ஸ்வீட் பண்ணுறதுக்கு நம்ம ஏலக்காவை கொஞ்சம் சக்கரையில் போட்டு அரைப்போம் அந்த மாதிரி ஏலக்காய் ஸ்டோர் பண்ணும்போது இஞ்சி பூண்டு ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மெத்தட் நம்ம செய்கிறோம் நம்ம மிக்சி ஜாரில் அந்த மாதிரி மசாலா வாடை வருது அப்படின்னா கொஞ்சம் பேப்பரையும் நம்ம சேர்த்துட்டோன்னா மிக்ஸி ஜாரில் இருக்க அந்த மசாலா ஸ்மெல் எதுவும் இருக்காது இப்போ நம்ம ஜார்ல இருக்க பிளேடும் ஷார்ப்பாகிடுச்சு நம்ம ஜாரில் வித மசாலா ஸ்மெல்லும் இருக்காதுங்க இந்த மெத்தட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பண்டிகை டைம்லலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ நம்ம அடுத்த டிப் இப்போ என்னன்னு பார்க்கலாம் எப்பயுமே நம்ம ரொம்ப முக்கியமான சர்டிபிகேட்ஸ் மட்டும் தாங்க லேமினேட் பண்ணி வைப்போம் இந்த மாதிரி நம்ம ஸ்கூல்ல நடக்கிற காலேஜில் நம்ம வாங்கின சர்டிஃபிகேட் எல்லாம் அப்படியே நம்ம வச்சிருப்போம் இதை நம்ம குழந்தைங்க எடுத்து பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க கைப்பட்டு கிளிகிறதுக்கோ இல்லை டீ காஃபி ஏதாவது கொட்டிடுச்சுனாலும் நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த மாதிரி சர்டிஃபிகேட் நம்ம நிறைய வச்சிருப்போம் இதை அப்படியே நம்ம வைக்கும்போது அதில் கரையான அந்த மாதிரி பிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இது மாதிரி நம்ம ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ்ல வாங்கின சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம் அப்படின்னா அதையும் நம்ம வீட்டிலயே நம்ம லேமினேட் பண்ணலாங்க இதை நம்ம பொதுவாக நம்ம கடைக்கெல்லாம் எடுத்துட்டு போய் லேமி லாமினேட் பண்ண மாட்டோம் இந்த மாதிரி நம்ம வீட்டில் சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம் இம்பார்ட்டண்டான பில்லாக இருக்கலாம் அந்த மாதிரி குழந்தைங்க குழந்தைங்க வரைஞ்ச மெமரியா இருக்கிற ஏதாவது டிராயிங் அந்த மாதிரி இருக்கிறதுலாம் நம்ம வீட்லையே லேமினேட் பண்ணிக்கலாம் அதுக்கு இந்த மாதிரி பாலித்தீன் கவர் தான் எடுத்திருக்கேங்க நம்ம காய்கறிலாம் வாங்கணுன்னா கிடைக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி கவர் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம யூஸ் பண்ற சர்டிஃபிகேட்டுக்கு தகுந்த அளவுக்கு அந்த கவர் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு கொஞ்சம் நாலு எட்ஜஸ்லேயும் கேப் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஃபோர் ஷீட் வச்சுக்கோங்க நியூஸ் பேப்பர்லாம் வைக்காதீங்க வச்சிங்கன்னா அதோட எழுத்து அந்த கவரில் ப்ரிண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் அயன் பாக்ஸ் எடுத்து லை லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு இது மேலே வச்சு லைட்டாக அயன் பண்ணி விட்டுருங்க இது மாதிரி பண்ணும்போது அந்த கவர் அழகாக ஒன்னோடு ஒன்று ஒட்டிக்கும் இதனால் உள்ளே இருக்க சர்டிஃபிகேட் வந்து டேமேஜ் ஆகுமோ இல்லை அந்த கவரில் ஒட்டிக்குமோ அப்படின்லாம் கிடையாதுங்க நமக்கு கரெக்டாக அது சீல் ஆகிக்கும் நமக்கு தேவைப்படும் நம்ம கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க எட்ஜெஸ்ட் நான் கட் பண்ணி எடுத்துக்க போறேன் எடுத்துகிட்டு நமக்கு மறுபடியும் ஒரு வாட்டி இதை நம்ம அயன் பாக்ஸ் வச்சு இந்த மாதிரி அயன் பண்ணி விட்றலாம் இப்போ நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக லேமினேட் பண்ணி எடுத்தாச்சுங்க இப்போ இது நம்ம கடைக்கெலாம் போக தேவையில்லை இந்த மாதிரி வீட்டில் நம்ம நிறைய சர்டிஃபிகேட் வச்சுருக்கோம் அப்படின்னா லேமினேட் பண்ண டைம் இல்லை அப்படின்னா நம்ம ஒரு ஒரு நாளைக்கு நம்ம வீட்டில் இருக்க பாக்ஸ் மூலமாக நம்ம பண்ணி எடுத்துகிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது வருஷம் ஆனாலும் நம்மளோட மெமரியாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த மாதிரி மெமரியா வச்சிருக்க சர்டிஃபிகேட்டோ பில்லோ எதுவாக இருந்தாலும் இந்த மெத்தடில் லேமினேட் பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இன்றைக்கி நான் சொன்ன டிப்பில்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்